கொரோனா சிகிச்சைக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. ஆக்சிஜன் அளவு 94க்கும் அதிகமாக இருந்தால் அனுமதிக்க வேண்டாம் என மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தல். கொரோனா இரண்டாவது அலை தமிழகத்தில் கடுமையான நிதிநிலை நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. முழு ஊரடங்கை நீட்டித்துக் கொண்டே போக இயலாது எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. இந்தியாவில் தொடர்ந்து குறைந்து வரும் கொரோனா பாதிப்பு. நேற்று ஒரே நாளில் 1.2 லட்சம் பேர் பாதிப்பு. 2,795 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 27,936 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. அதிகபட்சமாக சென்னையில் 91 பேர் உட்பட 478 பேர் ஒரே நாளில் உயிரிழப்பு. தமிழகத்தில் கருப்பு பூஞ்சையால் தொடரும் உயிரிழப்புகள். பெரம்பலூரைச் சேர்ந்த ஒருவர் இன்று உயிரிழப்பு. சென்னை உட்பட 15 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். சென்னை வானிலை மையம் தகவல். இந்தியாவில் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு பிறகு தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 1.3 லட்சத்திற்கும் கீழ் பதிவாகியுள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,27,510 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2,795 பேர் தொற்றால் உயிரிழந்து உள்ளனர் எனவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று வரை 21.6 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே அதிக அளவாக தினசரி பாதிப்பு எண்ணிக்கையில் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 27,936 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்திற்கு அடுத்தபடியாக கர்நாடகாவில் 16,604 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிரா, கேரளா, மேற்குவங்கம் ஆகிய 3 மாநிலங்களிலும் தினசரி தொற்று பாதிப்பு 10,000க்கும் அதிகமாக உள்ளது. இந்த 5 மாநிலங்களைத் தவிர நாட்டின் மற்ற மாநிலங்களில் தினசரி கொரோனா பாதிப்பு 10,000க்கும் கீழ் உள்ளது. குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் புதிதாக 27,936 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 1,53,000 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் இந்த பாதிப்பு எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. மொத்த பாதிப்பு 20,96,516 உள்ளது. நேற்று ஒரே நாளில் 31,233 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். மேலும் 478 உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 3,01,781 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா இரண்டாவது அலை தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்புக்கும் நிதிநிலைக்கும் கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டித்துக் கொண்டே போக முடியாது எனவும் அதற்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் ஊரடங்குக்கு முற்றுப்புள்ளி வைப்பது மக்கள் கையில் உள்ளது எனவும் அரசின் கட்டுப்பாடுகளை மக்கள் முழுமையாக பின்பற்றினால் கொரோனா பரவலை தடுக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். ஒரு சிலர் கட்டுப்பாடுகளை மீறினாலும் அதனால் முழு பயன் கிடைக்காமல் போய்விடும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பு மற்றும் சிகிச்சைக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி கொரோனா பாதிக்கப்பட்டவரின் ஆக்சிஜன் அளவு 94க்கு அதிகமாக இருந்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவரின் ஆக்சிஜன் அளவு 94க்கும் அதிகமாக இருந்தால்
வீட்டு தனிமையில் அனுமதிக்க வேண்டும் எனவும் ரத்தத்தில் ஆக்ஸிஜன் அளவு 94 முதல் 90 இருந்தால் கொரோனா சிகிச்சை மற்றும் சிறப்பு சிகிச்சை மையங்களில் அனுமதிக்கலாம் எனவும் ரத்தத்தில் ஆக்ஸிஜன் அளவு 90 கீழே குறைந்திருந்தால் மட்டும் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 90 கீழ் ஆக்ஸிஜன் அளவு குறைந்துள்ள நோயாளிகளை ஆக்ஸிஜன் படுக்கைகளில் அனுமதிக்க வேண்டும் எனவும் 3 வகைகளாக நோயாளிகளை பிரித்து சிகிச்சை முறையை தொடர வேண்டும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் அருகே விஜயகோபாலபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மனோகர். ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறை அதிகாரியான அவருக்கு கொரோனா தொற்றுக்கு அடுத்து கரும்பூஞ்சை நோய் தாக்கியதாக தெரிகிறது. இதையடுத்து திருச்சி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இதற்கு முன்னர் பெரம்பலூர் பொன் கலியபெருமாள், அருமடல் ஐயாசாமி ஆகிய 2 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் உயிரிழந்துள்ளனர். இதனால் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளது. இதனிடையே குன்னத்தைச் சேர்ந்த லெனின் என்பவர் திருச்சி தனியார் மருத்துவமனையிலும், லப்பை குடிக்காடைச் சேர்ந்த ஹைரு நிஷா என்பவர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் இன்றும் நாளையும் 15 மாவட்டங்களில் இயல்பை விட அதிக வெப்பம் பதிவாகும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் எனவும், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளார். மதுரை, திருச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் அதிகபட்சம் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு பள்ளிகளில் நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்ததைத் தொடர்ந்து தேர்வு எப்போது நடத்துவது என்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் காகர்லா உஷா, ஆணையர் நந்தகுமார் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். முன்னதாக தமிழகத்தில் பள்ளித் தேர்வுகள் குறித்து தமிழக தொடக்கக் கல்வி இயக்குநர் அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் 2020-21 கல்வியாண்டில் 1 முதல் 8 வரை அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றார்கள் எனவும், தளர்வில்லா ஊரடங்கு முடிந்த பின்னர் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்பது குறித்து அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாடப்புத்தகங்களை பள்ளி திறந்ததும் வழங்குவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் கடந்த 1 தினசரி 1200 முதல் 1500 வரை இருந்து வந்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை தற்பொழுது 700 கீழாக குறைய துவங்கியுள்ளது. கடந்த 28 வரை 1300 அதிகமாக இருந்து வந்த பாதிப்பு எண்ணிக்கை 29 828 30 792 31 695 குறைந்து வருகிறது. அதேபோல் குணமடைந்து திரும்புபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இதனால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நிரம்பி வழிந்த நோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து படுக்கைகள் காலியாகி வருகிறது. மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு துரித தடுப்பு நடவடிக்கை காரணமாக கொரோனா பாதிப்பு குறைந்து வருவது மதுரை மக்களிடையே சற்று நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பெருந்தொற்றால் இறக்கும் நபர்களின் பிள்ளைகள் பெற்றோர்களின்றி மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர். பெற்றோரில் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்த பிள்ளைகளின் நலன் கருதி மத்திய மாநில அரசுகள் நிதி உதவி வழங்க ஏற்பாடு செய்துள்ளது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாய் தந்தை என இருவரையும் இழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 கண்டறியப்பட்டுள்ளனர். அதேபோல் தாய் அல்லது தந்தை என பெற்றோரில் ஒருவரை இழந்ததாக 46 குடும்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அந்த 46 குடும்பங்களில் 77 பிள்ளைகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. தற்போது வரை கண்டறியப்பட்டுள்ள இந்த 79 பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் நிதி உதவியும் கல்வி செலவுகளையும் ஏற்பதற்கு பிள்ளைகளை அந்த துயரத்திலிருந்து மீட்பு இயல்பு நிலைக்கு கொண்டுவரவும் அதிகாரிகள் தயாராகி வருகின்றனர்.
நாகை மாவட்டத்தின் புதுப்பள்ளி, தெற்கு பொய்கை நல்லூர், வடக்கு பொய்கை நல்லூர், பறவை, பூவை தேடி, காமேஸ்வரம், விழுந்த மாவடி, வேட்டைக்காரன் இருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் வெள்ளரி சாகுபடி செய்யப்படுகிறது. தற்போது நிலவும் கொரோனா பாதிப்பால் வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமலும் உள்ளூர் வியாபாரிகளும் வெள்ளரிக்காய்கள் வாங்க வராத காரணத்தால் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இதனால் வெள்ளரிக்காய்கள் பறிக்காமல் கொடியிலேயே அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை அருகே வேலாயுதம் நகரில் அரிய வகை வெள்ளை நிற ஆஸ்திரேலியன் ஆந்தை ஒன்றை காகங்கள் கூட்டமாக சேர்ந்து விரட்டி வந்தன. இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் சீர்காழி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வந்த வனத்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று ஆந்தையை மீட்டு சீர்காழி வனப்பகுதியில் பாதுகாப்பாக பறக்கவிட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெருமளவில் நேந்திரன் வாழை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு வரை நேந்திரன் வாழை கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய் வரை கிடைத்து வந்ததாகவும், ஆனால் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட தற்போதைய சூழலில் கிலோவிற்கு 18 ரூபாய்க்கும் குறைவாகவே கிடைப்பதாகவும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கொரோனா நோய் தொற்று விலங்குகளுக்கும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான தெய்வானை என்ற யானைக்கு தற்பொழுது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தினமும் கோவில் நிர்வாகம் மற்றும் தன்னார்வலர்கள் சார்பில் தடியங்காய், பூசணிக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸ், கேரட், தர்பூசணி, வெள்ளரிக்காய், அவல், பேரிச்சை, நானல் புல் மற்றும் தென்னை ஓலை போன்ற வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாதம் ஒருமுறை கால்நடை மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டு தேவையான மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் வேடபாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வேடபாளையத்தை சுற்றியுள்ள உத்தரமேரூர், காக்கநல்லூர், ராவத்தநல்லூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அறுவடை செய்த 10,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் தேக்கமடைந்துள்ளன. மேலும் தற்போது பெய்து வரும் மழையால் கடந்த 2 மாதமாக திறந்தவெளியில் இருக்கும் நெற்பயிர்கள் முளைத்து வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். எனவே கூடுதலாக ஒரு நெல் கொள்முதல் அமைக்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகர பகுதியில் பொதுமக்கள் ஊரடங்கை மீறி சாலைகளில் சுற்றித் திரிவதாக தொடர்ச்சியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் வந்தது. இதன் பேரில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது விருத்தாச்சலம் கடைவீதி பகுதியில் ஊரடங்கை மீறி திறந்து வைக்கப்பட்டிருந்த மளிகை கடையை நகராட்சி அதிகாரிகளிடம் சீல் வைக்க உத்தரவிட்டார். மேலும் காவல்துறை அதிகாரிகள் ஊரடங்கை முறையாக அமல்படுத்த வேண்டுமென அறிவுறுத்தினார். திருவையாறு அடுத்து வரகூர் கிராமத்தில் கடந்த வாரங்களுக்கு முன்பு காற்றுடன் கூடிய மழை பெய்தது. அப்போது மின்கம்பங்கள் முறிந்து கீழே விழுந்தன. தற்போது தமிழக அரசு மின்கம்பங்கள் அமைத்து மின்துறையின் சார்பாக சீரமைத்து வருகிறது. இந்த நிலையில் மின்துறையில் உள்ளவர்கள் ஒவ்வொரு போர் செட்டுக்கு மின் இணைப்பு கொடுப்பதற்கு மின்கம்பங்களுக்கு ₹2,000 முதல் ₹5,000 வரை கொடுக்க வேண்டுமென மின் ஊழியர்கள் நிர்பந்தம் செய்வதாக கூறப்படுகிறது. இதனால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு விரைவாக மின் இணைப்பு வழங்கி காயும் நாற்றாங்காலை காப்பாற்றித் தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே காகழனி ஊராட்சி நுகத்தூர் கிராமத்தில் விவசாய கூலி தொழிலாளிகள் மற்றும் கட்டிட வேலை செய்யும் தொழிலாளர்கள் ஊரடங்கு காரணமாக வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். வறுமையில் வாடும் இந்த குடும்பங்களுக்கு 1,200 ரூபாய் மதிப்புள்ள அரிசி, மளிகை, கிருமி நாசினி, முகக்கவசம் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை சமம் அறக்கட்டளை நிறுவனர் லெனின் வழங்கினார். இந்த உதவிப் பொருட்களை வழங்க உதவி செய்த நியூயார்க் ஆல்பனி தமிழ் சங்கத்தினருக்கு கிராம மக்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் நுண்ணீர் பாசன திட்டத்தை 3,000 ஹெக்டேரில் செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 17,64,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
திருச்சி மாவட்டத்தில் நுண்ணீர் பாசன திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் உரிய ஆவணங்களுடன் தங்கள் பகுதி வேளாண் உதவி இயக்குநர்களை அணுகி பயன்பெறலாம் என திருச்சி மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த செம்பேரி கிராமம் அருகே வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு திடீரென பெய்த கோடை மழையில் தடுப்பணை நிரம்பியது. இதனையடுத்து சுற்றுப்பகுதிகளில் உள்ள சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் குளியலிட்டு வருகின்றனர். சிலர் செல்ஃபி எடுத்தும் வருகின்றனர். இதனால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 5000-க்கும் மேற்பட்ட விசைத்தறிகளில் சுமார் 15,000 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூலி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. கூலி உயர்வு ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் 50% கூலி உயர்வு கோரி சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் ஏப்ரல் 12 போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து ஆண்டுக்கு 10% என 2 ஆண்டுகளுக்கு மட்டும் கூலி உயர்வு வழங்க ஒப்பந்தம் போடப்பட்டதாக கூறப்பட்டதை அடுத்து சிஐடியு தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் சுங்கச்சாவடியில் 100-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு அரசின் வழிகாட்டுதல்படி செய்ய வேண்டிய அடிப்படை தேவைகள் வசதிகள் எதுவும் செய்து கொடுப்பது இல்லை என்று புகார் உள்ளது. இந்த நிலையில் சுங்கச்சாவடி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கால் தொழிலாளர்கள் பலரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இதுவரை 2 உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் அரசின் வழிகாட்டுதல்படி அனைத்து சுகாதாரம் மற்றும் கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிவா மருந்து கடை உரிமையாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதில் மருந்து கடைகளில் மருத்துவர் அனுமதியின்றி மருந்துகள் விநியோகம் செய்யக்கூடாது என்றும் கடைகளில் சர்ஜிக்கல் ஸ்பிரிட் மருத்துவர் அறிவுரையின்றி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். மீறி மருந்து கடைகளில் சர்ஜிக்கல் ஸ்பிரிட் விற்பனை செய்வது தெரியவந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாஸ்க் அண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணாலே போதும். மற்றபடி அதிகமாக ஹாஸ்பிட்டல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வீட்டிலே இருந்தாலே அதுவே போதும். கொரோனா வந்து அதிகமாக பரவாது. மக்களிடையே சமூகங்களுடைய பின்பற்றாதனாலையும் மாஸ்க் போடாதனால தான் பரவாயில்ல அதிகமாக. அதுக்காக தமிழக அரசு பல கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி மக்கள் நடந்தால் மேற்கொண்டு குறைக்கலாம், லாக்டவுன்லேருந்து தவிர்க்கலாம். நம்ம நிறைய வியாபாரிகள் கஷ்டமும் நிறையா பெருகிட்டு இருக்கு. எங்களை மாதிரி வியாபாரிகள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க முடிஞ்சளவு. அதுக்கு மக்கள் எதுவும் அரசு எதுவும் தீர்வு கண்டா நல்லாயிருக்கும். மக்களும் ஒத்துழைப்பு தரணும். ஒத்துழைப்பு இருந்தால் கொரோனா கத்தை கண்டுபிடிக்கலாம். நாங்கள் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு தான் வெளியே வரோம். நாங்களும் வீட்டில் பிள்ளை குட்டி வச்சுருக்கோம். எங்களுக்கும் வீட்டில் போனால் பயமாக தான் இருக்குது. ஆனால் அப்போ கூட வெளியில் வந்து தொழில் பார்க்கணும்னு வந்து தான் ஆகணும். அப்போ நாங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டு சானிடைசர் முடிஞ்ச அளவுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இல்லை நாங்களே கடையில் வாங்கிட்டு யூஸ் பண்ணி தான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஜம்ப்ஸ்லேருந்து தூரமாக தான் இருக்கிற முயற்சி பண்ணுறோம். ஆனால் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் இந்த முடிகிற வரைக்கும். கொரோனா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வே இல்லை. நீங்கள் பாருங்க, நிறைய பேர் வந்து அந்த மாஸ்கை வந்து பயன்படுத்தாமல் மாஸ்கை வந்து பயன்படுத்துறதில்ல. மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க. எவ்வளோதான் விழிப்புணர்வு வந்து டிவி மூலியமாகவும் விளம்பரப்படுத்தினாலும் மக்கள் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இதை குணப்படுத்தணும்னா ஒவ்வொரு மக்களும் வந்து சிந்தித்து பார்க்கணும். சரியான வழிமுறைகளை கடைப்படுத்தினா இந்த கொரோனா வந்து ஓரளவு குறைக்கிறதுக்கு முடியும். வீட்டில் சானிடைசர் யூஸ் பண்ண மாதிரி வரும்போது அதே மாதிரி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இப்போ ஆஃபீஸ் போகிறோன்னா அவங்களாம் வச்சுருப்பாங்க, அதை யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் மாஸ்க் இருக்கணும். சோஷியல் டிஸ்டன்சிங் கடைபிடிக்கணும். எதனால அதிகமாக பறக்குதுன்னு பரவுதுன்னா அந்த கொசு இல்லி அதில் இதுலேயும் உட்காந்துட்டு ஒவ்வொன்றும் பறகுது. அதில் சுத்தமாக வச்சுக்கணும். வீடு வாசை நம்ம வீட்டில் இருக்கிறதோ சுத்தம் வறுக்கிறதோ எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டா வர்றது நம்ம தவிர்த்துக்கலாம். எனக்கு என்ன போச்சுன்னு எல்லாருமே விட்டுட்டோம்னா அது இன்னும் நிறைய தான் வரும். எவ்வளோதான் கவர்மெண்ட் இது பண்ணாலும் மக்களோட ஒத்துழைப்பு இருக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் வருது. ஏன்னா எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் அலோபதி ட்ரீட்மெண்ட்னால வந்து எவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கட்டுப்படுத்த முடியல.
ஆனால் மக்கள் முழுக்க முழுக்க ஆயுர்வேதத்தை நம்பினாங்க அப்படின்னா கட்டாயமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ளது காட்டுவ நாயக்கன்பட்டி கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்த மனவளர்ச்சி குன்றிய சிறுமியிடம் அதே கிராமத்தைச் சேர்ந்த 70 வயது முதியவர் கிருஷ்ணன் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் கிருஷ்ணனை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருப்பவர் நிஷா பார்த்திபன். இவரது கணவர் பார்த்திபன் வடகிழக்கு மாநிலம் ஒன்றில் IAS அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். இவர்கள் இருவருக்கும் கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் அவர்களது மகன்கள் இருவருக்கும் தொற்று உறுதியானது. இதையடுத்து SP நிஷா பார்த்திபன் தன் குடும்பத்துடன் பெரம்பலூர் அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கடவாசல் கிராமத்தில் சில தினங்களுக்கு முன்னர் அரசு மதுபான கடையில் அடையாளம் தெரியாத நபர்கள் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டில்களை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து புதுப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த விசாரணையில் வேட்டங்குடியைச் சேர்ந்த தீனதயாளன் வெள்ளையன் ஆகிய இளைஞர்களை கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 26,000 ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக மேலும் இருவரை புதுப்பட்டினம் போலீசார் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கோட்டையூர் செட்டிக்குறிச்சி கண்மாய் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக போடப்பட்டிருந்த ஊரலை பறிமுதல் செய்ததுடன் திருப்பதி என்பவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள தின்னப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழரசு. இவருக்கும் பக்கத்து ஊரைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீட்டிலிருந்த அந்த மாணவி காணாமல் போனதால் பெற்றோர்கள் போலீசாரிடம் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் தமிழரசு அந்த மாணவியை நாமக்கல் கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்தது தெரியவந்தது. இதையடுத்து மாணவியை மீட்ட போலீசார் போக்சோ உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தமிழரசை சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளுக்கு நீண்ட நாட்களாக பணப்பட்டுவாடா செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டது. அதன்படி நெல் வியாபாரி ராஜ் என்பவர் 2011 முதல் 2016 வரை அரக்கண்டநல்லூர் பேரூராட்சி துணைத் தலைவராக இருந்தபோது விவசாயிகளுக்கு பட்டுவாடா செய்ய வேண்டிய 27,45,803 ரூபாய் பணத்தை ஏமாற்றியது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவரிடமிருந்து 4,40,000 ரூபாயை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். இவர் அமமுக கட்சி பிரமுகர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் நகர கமலாலயம் குளத்தை சுற்றி விடியற்காலை நேரத்தில் நடைப்பயிற்சி மேற்கொண்டவர்களிடம் பொது இடத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடாது எனவும் இதனால் நோய் தொற்று பரவும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் கூறினர். தொடர்ந்து அவர்களிடம் அரசின் ஊரடங்கு விதிமுறைகளை மதித்து வீட்டிலிருந்து அரசாங்கத்திற்கு முழு ஒத்துழைப்பை உளமாற வழங்குவேன் என்று உறுதிமொழி எடுக்க வைத்து பிறகு அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட உழவர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக காய்கறி கடைகளில் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் வழக்கம்போல் காய்கறிகளை வாங்கி செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே காய்கறி விற்பனை செய்ய அரசு உத்தரவின்படி விதிமுறைகளை மீறாமல் வியாபாரிகள் காய்கறிகளை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் ஆணையூர் அருகே உள்ள SVB நகரைச் சேர்ந்த வயதான தம்பதியர் சக்திவேல் மற்றும் ராதா. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தம்பதியர் இருவரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். கடந்த மே 1ஆம் தேதி கொரோனா தொற்றின் காரணமாக சக்திவேல் உயிரிழந்துள்ளார்.
மனைவி ராதா குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் கணவர் இறந்த துக்கம் தாழாமல் கடந்த மே 28 அவரும் உயிரிழந்தார். இந்த தம்பதியரின் இறுதி சடங்கிற்கு 3 மகன்கள் வெவ்வேறு வெளிநாட்டில் பணிபுரியும் நிலையில் அவர்கள் வர முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் எரையூர் கிராமத்தில் வயல் கொட்டாயில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த குழந்தைசாமி என்பவரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரிடமிருந்து நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். மேலும் கடந்த 2 முன்னர் கல்வராயன் மலைப்பகுதியில் அனுமதி இல்லாமல் வைத்திருந்த 6 நாட்டு துப்பாக்கிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.